பிரெக்ஸிட் ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய யூனியன் பிரிட்டன் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. பெரும் இழுபறிக்கு மத்தியில் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்திற்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது. பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள போரிஸ் ஜான்சன் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை விரைவில் செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைமை நிர்வாகியான உருசுலா வான் டெர் லியன் இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பிரெக்ஸிட் விவகாரத்தில் இந்த வார இறுதிக்குள் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பிரிட்டன் கெடு விதித்தது. இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் டொமினிக் ராப் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரெக்ஸிட் விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஜனவரி மாதத்தில் பிரிட்டன் வெளியேறியது. இருப்பினும் அதன் ஒற்றை சந்தை மற்றும் சங்கம் தொடர்பான ஒன்றியத்தில் வர்த்தகம் பயணம் சார்ந்த துறைகளில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலக பொருளாதாரம் வீழ்ச்சியை கண்டிருக்கும் சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் நீடிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.